DidikTV KPM. ஹாய் வணக்கம் எல்லாருமே, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக சந்தோஷமாக அட்டகாசமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியம். இதில் குறிப்பாக கவிச்சக்கரவர்த்தி அப்படின்ற பேரை கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறோம். ஆக இந்த வருடம் எஸ்பிஎம் தேர்வுக்கு வந்துட்டு நீங்கள் தமிழ் இலக்கியம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே கால் பண்ணி உடனே நம்மளுடைய டிடிடிவி பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா நான் படித்து கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு தப்பாக எடுத்துக்கக்கூடாதுங்க. ஏன்னா இதை படித்து கொடுக்கறதுக்காகவே ஒரு ஆசிரியர் தயாராக காத்துட்ருக்காரு. யார் அந்த ஆசிரியர் அப்படின்ற ஒரு காணொலி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் அந்த காணொலி. ஆக திரு மணிமாறன் அவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கு நமக்காக வந்துட்டு படித்து கொடுக்கறதுக்காக தயாராக காத்துட்ருக்காரு. குறிப்பாக நான் முதலே சொல்லியிருந்தேன், கவி சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு தெல்ல தெளிவான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கவின், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். சரி சரி சார், இந்த பாடம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் நிறைய வருடங்கள் வந்துட்டு இதை பற்றி படித்து கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்கும் இந்த பாடத்தை படித்து கொடுக்கறது, குறிப்பாக தமிழ் இலக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி இருக்கும், என்ன சுவாரஸ்யம் அதில் இருக்குது? தமிழ் இலக்கியம்னு சொல்லும் போது கவியல் ரொம்ப இனிமையான ஒரு பாடமாக நாங்கள் பார்க்குறோம். எனக்கு மொழி பாடத்தை விட இலக்கியம் சார்ந்து வருகின்ற செய்திகள் வந்து மாணவர்களுக்கு போதிப்பதற்கு ஒரு இனிமையான ஒரு பகுதியாக இருக்கும். மற்ற பாடங்கள் விட மாணவர்கள் வந்து அதிகமாக இந்த இலக்கிய பாடத்தை விரும்பி படிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சுமையாக தெரியாது மாணவர்களுக்கு இந்த பாடம். ஒரு கதை படிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில் இருக்கும். சரி சரி, எப்போதுமே இனிமை அப்படின்றப்ப பாடல்கள் கேட்கும்போது தான் வந்துட்டு இனிமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் படிக்கும்போது கூட இனிமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் சார் முதல்ல கேள்விப்படுறேன். சரி சார், நம்ம வந்து பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம பின்பற்ற வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து பேண்டமிக் காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம எஸ்ஓபியெல்லாம் பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க சார், முதல்ல போயிட்டு கை தூய்மையை நம்ம பயன்படுத்திக்கலாம். வாங்க. ஆக நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப வாங்க உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகே, பயன்படுத்துங்க சார். ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, கை தூய்மை பயன்படுத்துகிறதும் சரி, முகக்கவரி பயன்படுத்துகிறதும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி சார், இப்போ இன்றைக்கி குறிப்பாக நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் அப்படி வந்து இப்படி திரும்பிங்க சார். ஓகே, இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது வந்துட்டு கவிச்சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். இதில் என்ன அடங்கியிருக்கு அப்படி? கவிச்சக்கரவர்த்தி நாடகம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பர் ராமாயணம் எழுதுவதில் எதிர்நோக்கிய போராட்டங்களை தான் இது நாடகமாக எழுதியிருக்காரு. சரிங்களா? கம்பர் என்ற ஒரு மிகப்பெரிய புலவர் எழுதிய ராமாயணம் என்ற கதையின் போராட்டங்களை பார்க்குறோம். அப்போ இந்த வரலாறு ஒரு செய்தியாக மாணவர்கள் கிடைக்குது. ஆக இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கு நான் வந்து கதை சுருக்கத்தை பற்றியும் அடுத்தது கதை பின்னணி பற்றியும் நான் பேச போகிறேன் மாணவர்கள்ட்ட. ஓகே, குறிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தையும் மையப்படுத்தி தான் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு மாணவர்களுக்கு மாணவர்கள் பற்றி. சரி சார், நானும் ரொம்ப தயாராக காத்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் தான் உங்களுடைய முதல் மாணவனாக இருக்க போகிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாணவர்கள் தயாராக வந்துட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பள்ளி மாணவர்கள், அந்த மாணவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு காணொலி நம்ம பார்த்துடலாம். பார்த்துருவோம், இதை உங்களுக்காக அந்த காணொலி. DidikTV KPM. DidikTV KPM. DidikTV KPM. வணக்கம். எனக்கு தமிழ் இலக்கியம் பிடித்திருக்கின்றது. காரணம், தமிழ் இலக்கியத்தின் மூலம் என் இனத்தின் அடையாளத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. தமிழ் இலக்கியத்தின் மூலம் தமிழர் பண்பாட்டில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளையும் பல புதிய விஷயங்களையும் என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனால் எனது பொது அறிவும் தமிழின் சிறப்பையும் வளர்த்து கொள்ள தமிழ் இலக்கியம் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது. நன்றி. எனக்கு இலக்கியம் பாடம் பிடிச்சிருக்கிறது காரணம், தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இன்றி சங்க தமிழையும் முன்னோர்கள் வந்த வரலாற்றையும் நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். ஸோ அறிந்து கொள்றதுனால நம்மளுக்கு வந்து தமிழ் இலக்கிய சிந்தனை வந்து வளரும். அடுத்ததாக கவிதை மொழி நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம்.
மற்றும் நம்ம கவிதை மொழியை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். நன்றி. வணக்கம், நான் அபிஷேக் பேசுகிறேன். எனக்கு இது இலக்கியம் பிடிச்சதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இலக்கியம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான சப்ஜெக்ட் தான். ஸோ இதே நம்ம எஸ்பிஎம் அப்போ நம்ம இலக்கியம் பார்த்திங்கனா எஸ்பிஎம் ரிசல்ட்ல இலக்கியத்தில் ஏ கிடச்சிச்சின்னா அதில் எந்த ஒரு தீமையும் எல்லாமே நன்மை தான். அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா இதே எனக்கு ஃப்யூச்சரில் தமிழ் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது எனக்கு வேணுமென்றால் எனக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப சுலபமாக கிடச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் எஸ்பிஎம் ரிசல்ட்டில் வந்து வெறும் தமிழ் மொழி பாடம் மட்டும் இல்லாமல் ஆக மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க இலக்கிய பாடத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. வாழ்க்கையே ஒரு நாடகம் இடைங்க. எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாடகத்தை நம்ம எடுத்து படிக்கிறோம், ஒரு பாடமாக படிக்கிறோம், ஒரு புத்தகமாக படிக்கிறோம் அப்படின்றப்ப எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். சரி, நான் உற்சாகமாக இருக்கேன், மாணவர்களும் கண்டிப்பாக உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி இருக்க போகிற மாணவர்கள் யார் யார் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு டத்து முகமது சைட் நெகிரி சிம்பிலானில் இருக்கிற மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய இணைய போகிறாங்க. வாங்க அந்த மாணவர்களை நம்ம சந்திப்போம். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோண்ணே. ஏன் இவ்வளோ சோகமாக கவலையா? நல்லா இருக்கீங்களோ? நல்லா இருக்கோண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. ஓகே, சரி, முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க. கீர்த்திகன் கிட்டேந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வணக்கம் ஐயா, என் பெயர் கீர்த்திகன். ஓகே, நான் வந்து இலக்கியம் பாடம் எடுக்கின்றேன். ஓகே, இலக்கிய பாடம் எடுக்கிறதுனால தானே இன்னைக்கு வந்திருக்கீங்க. வாட் இஸ் திஸ் மை பாய். ஓகே, அடுத்து யாமினி முருகன். வணக்கம் ஐயா, என் பெயர் யாமினி முருகன். வணக்கம் யாமினி. நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டு என்ன, நீங்கள் ஏற்கனவே பெரிய ஆளாக ஆகிட்டீங்க, இன்னும் பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? ஒரு செஃப் ஆகணுன்ற ஆசை. செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? நல்லா சமைப்பீங்களா? என்ன சமைப்பீங்க? உங்களோட பெஸ்ட் ஃபுட்னு என்னது? சட்னி. சட்னி சமைக்கிறது தான் பெஸ்ட் ஃபுட்டா உங்களுக்கு? இன்னும் நிறைய நல்ல விஷயம் பழகிக்கிட்டு இருக்கேன். பழகிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே, சூப்பரான ஒரு செஃபா நீங்க மாறிடுவீங்க அப்படின்னு வாழ்த்துக்கள். அடுத்து சுசனேஸ்வரன் இங்க பாருக்க. வணக்கம் அண்ணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணன், நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க அண்ணன்? நாங்க எஸ்எம்பி டத்து முகமது சைட் பள்ளியில படிக்கிறோம் அண்ணன். ஓகே சுசனேஸ்வரன், ஏன் நீங்க தமிழ் இலக்கியம் பாடம் எடுத்தீங்க படிக்கிறதுக்கு? அண்ணா, தமிழ் இலக்கியம் பாடம் வந்து மிக அருமையானது, மற்றும் எங்கள் பள்ளி ஆசிரியர் திரு மணிமாறன் அவருக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ணே. அதனால தான் நான் தமிழ் இலக்கணம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ ஓகே, அதாவது தமிழ் இலக்கியம் பாடம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுது, அதனால தான் எடுத்திருக்கீங்க. சரி, அடுத்தபடியா திஜேஸ்வரி. வணக்கம் ஐயா. வணக்கம், நான் திஜேஸ்வரி கோவலன். ஓகே, எதற்காக நீங்கள் தமிழ் இலக்கியம் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? தமிழ் இலக்கியம் வந்து ஒரு சுவாரஸ்யமான பாடம். இரண்டாவது காரணம் வந்து எஸ்பிஎம் பாடத்தில் வந்து ஒரு அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஏ நமக்கு கொடுக்கும். மூன்றாவது காரணம் ஆசிரியர். ஓகே, இதெல்லாம் சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? இல்லை இல்லை, இது வந்து என்னுடைய கருத்து. மனசார சொல்றீங்களா? சரி, அடுத்து ஷாருணி குணசேகரன். வணக்கம் ஐயா, என் பேர் ஷாருணி. நான் எஸ்எம்கே டத்து முகமது சைட். சரி ஷாருணி, நீங்கள் படிச்செலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்லாம் வெளியாயிட்டு நீங்கள் பல்கலைக்கழகம்லாம் போயிட்டு பெரிய ஆனதும் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் மருத்துவர் ஆகணும்ன்றது என்னோட ஆசை. மருத்துவர், ஜெனரலாக எம்பிபிஎஸ் அந்த மாதிரியா இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? இப்போதைக்கு மருத்துவரா, ஜெனரலா மருத்துவர் ஆகணும்னு ஆசை. அதுக்கப்புறம் மேற்கொண்டு முடிவு. ஓகே ரைட். இறுதியா பரணிதரன். வணக்கம் அண்ணன். வணக்கம், என் பெயர் பரணிதரன். நான் பரணிதரன். சரி, நீங்கள் வந்து தமிழ் இலக்கியம் இப்போ எடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது வந்துட்டு உறுதுணையாக இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ் இலக்கியம் எடுத்துக்கிட்டால் நம்மளோட இந்த பாடத்திட்டத்தில் நாவல்னு இருக்கு, அந்த நாவலோட கதாபாத்திரம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது என்னென்ன நன்மை என்னென்ன தீமை அதை வச்சு வழிநடத்தி எடுத்து போகலாம். ஓகே, சிறப்பான விஷயம். சரி, ஆறு பேருமே இப்போ வந்துட்டு ரொம்ப தெளிவாக எதுக்காக படிக்கிறோம், என்னவா ஆக போகிறோம் அப்படின்ட்டு தெளிவாக இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கவிச்சக்கரவர்த்தி நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? ஆமாம் அண்ணே.
ஓகே ஓகே ரைட். சரி சார், மாணவர்கள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நானும் மாணவனாக இப்போ மாறப்போகிறேன் சார். பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய அண்ணன் மற்ற மாணவர்களும் கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சரி, ஆரம்பிப்போம். ஆரம்பி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்றைய பாடத்திற்கு வருவோம். ஆகவே இன்றைய பாடத்தை பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நாடகத்தின் கதை சுருக்கம், கதை பின்னல் ஆகிய இரண்டு கூறுகளை நான் பார்க்க இருக்கின்றேன். இந்த இரண்டு கூறுகளும் பார்த்தீங்கன்னாக்கா சுலபமான கூறுகள் தான். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது கற்றல் தரம் என்று சொல்லும் பொழுது 2.2 நாடகத்தின் கதை சுருக்கத்தை தொகுப்பர், அடுத்தது 2.6.6 நாடகத்தின் தொடக்கம், வளர்ச்சி, சிக்கல், உச்சம், சிக்கல் அவிழ்ப்பு, முடிவு ஆகியவற்றை விவரிப்பர், கருத்துரைப்பர். சரிங்களா? ஆக இந்த இரண்டு திறன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகின்றோம். ஆக மாணவர்களுக்கு தெரியணும், 1வது கதை சுருக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம், 2வது வந்து கதை பின்னலை பற்றி பேச போகிறோம். சரிங்களா? ஆக பாடம் இறுதியில் மாணவர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ பாடத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1, நாடகத்தின் கதை சுருக்கத்தை தொகுத்து கூறுவர். சரிங்களா? 2, நாடகத்தின் தொடக்கம், வளர்ச்சி, சிக்கல், உச்சம், சிக்கல் அவிழ்ப்பு, முடிவு ஆகியவற்றை அடையாளம் காண்பர். ஆக 3வது நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அடையாளம் கண்டதவற்றை விவரித்து கூறுவர், அடுத்தது கருத்துரைத்து கூறுவர், இறுதியாக எழுதுவர். சரிங்களா? ஆக 3 நோக்கங்களை வைத்து தான் இன்றைய பாடத்தை நம்ம நடத்த போகிறோம். சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, கவிச்சக்கரவர்த்தி நாடகம் மாணவர்கள் படிக்கும் பொழுது இந்த கவிச்சக்கரவர்த்தி நாடகத்தில் 3 அங்கம் இருப்பதை மாணவர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல அங்கம் 1, அங்கம் 2, அங்கம் 3. இந்த 3 அங்கங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா காட்சிகள் இருக்குது. முதல் அங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காட்சி 1 21 வரை காட்சிகள் இருக்கின்றன. அடுத்தது 2வது அங்கம் 2, காட்சி 1 வரை காட்சிகள் இருக்குது. சரிங்களா? இறுதியாக அங்கம் 3, அதாவது இந்த கவி சக்கரவர்த்தி நாடகம் முடிகின்ற ஒரு பகுதி, அதில் காட்சிகள் 4 காட்சிகள் இருக்கின்றன. முதல்ல மேலோட்டமாக மாணவர்களுக்கு இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சால் தான் கவி சக்கரவர்த்தி நாடகத்தை படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு சுலபமாக இருக்கும். ஓகே, சரிங்களா? சரி, அப்படின்னா அந்த நாடகத்தை முதல் படிச்சுட்டு இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் கொள்ளணுமா, இல்லை இதை பற்றி முதல் தெரிஞ்சுக்கிட்டு நாடகத்தை படித்தா சிறப்பாக இருக்குமா சார்? பொதுவாகவே நாடகத்தை மாணவர்கள் ஒரு மேலோட்ட வாசிப்பில் முழுமையாக வாசித்த பிறகு அதன் பிறகு தேர்வு அடிப்படையில் இது போன்ற விவரங்களை மாணவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போ நம்ம காட்சியும் பார்த்துட்டோம், அடுத்தது அங்கமும் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ காட்சி சுருக்கம் என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் ஒரு காட்சியில் இருக்கின்ற முக்கிய சம்பவங்களை மட்டும் தொகுத்து எழுதுவது. ஓகே, சரிங்களா? ஒரு காட்சி தான் அதில், அந்த ஒரு காட்சியில் இருக்கின்ற சம்பவங்கள்லாம் தொகுத்து எழுதுனாங்களா, அது காட்சி சுருக்கம். சரிங்களா? அப்போ ஒட்டு மொத்தமாக காட்சி 1 இருந்து அங்கம் 1, காட்சி 1 இருந்து அங்கம் 3, காட்சி 4 வரை வருகின்ற எல்லா சம்பவங்களையும் மாணவர்கள் தொகுத்து எழுதுறது வந்து முக்கிய சம்பவங்களை தொகுத்து எழுதுனா அது கதை சுருக்கமாக இருக்கும். சரி, தொகுத்து எழுதுறீங்கன்ட்டு சொல்றீங்களே சார், தொகுத்து எழுதுறது அப்படின்றது எப்படி ஆரம்பிக்கிறது? அப்போ தொகுத்து எழுது ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் ஒரு கட்டுரை வடிவத்தில் நம்ம எழுதும் பொழுது ஒரு முன்னுரை இருக்கும். சரிங்களா? அப்போ முன்னுரையில் எழுதும் போது கவி சக்கரவர்த்தி நாடகம், சரியா, அதன் ஆசிரியர், அதன் கருப்பொருள், இதையெல்லாம் எழுதின பிறகு அடுத்து முக்கிய சம்பவத்திற்கு வரும். ஓகே, சரிங்களா? அப்போ இந்த நாடகம் முழுவதும் முக்கிய சம்பவங்களின் அடிப்படையில் தான் அதனுடைய கதை சுருக்கம் அமைந்திருக்கும். சரிங்களா? அப்போ மாணவர்களுக்கு முதல் பகுதியில் நம்ம இந்த முக்கிய சம்பவங்களை சார்ந்து வருகின்ற செய்திகளை எல்லாம் பரிமாறிடுவோம். சரிங்களா? தயாராக இருக்கீங்களா மாணவர்களே? சரி சரி, இந்த காட்சி 1 படத்தை பாருங்கள். இந்த 6 மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் இருக்கீங்களே, பாருங்கள், யாராச்சும் ஏதாச்சும் இந்த காட்சியை வைத்து சொல்ல முடியுமான்னு பாருங்கள். என்கிட்ட தேஜஸ்வரி, ஆ சொல்லுங்கள். இந்த படத்தில் கம்பர் வந்து நூல் அரங்கேற்றம் செய்கிறார். என்ன செய்யறாரு? நூல் அரங்கேற்றம். நூல் அரங்கேற்றம் செய்யறாரு. சரி, சரியான விடையா சொல்லியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கம்பர் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஏடு வச்சுருக்காரு. சரிங்களா? அந்த சுவடி வச்சுருக்காரு. அப்போ அதில் வந்து ஒரு அரங்கேற்ற காட்சி போல் இருக்கின்றது. அப்போ இந்த முக்கிய சம்பவங்கள் அடிப்படையில் வந்து கவி சக்கரவர்த்தி நாடகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொடக்கமே ஒரு தூக்கலாக இருக்கும். அதாவது என்னன்னாக்கா இந்த வாசகர்கள் எதிர்பார்க்காத ஒரு தோற்றத்தோடு கம்பர் வருகின்ற ஒரு காட்சி. கம்பர் சின்ன குழந்தையிலிருந்து காட்டலை, கம்பர் வந்து ஒரு அறிஞராக, ஒரு பெரும் புலவனாக, அவருடைய வயதுக்கு மீறிய ஒரு பெரிய ஆற்றல் செயலை செய்வதாக காட்டுகின்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணை நல்லூரில் உள்ள சடையப்ப வள்ளலின் வீட்டில் வந்து கம்பரின் 70 நூல் அரங்கேற்ற ஏற்பாடு நடக்கின்றது. சரிங்களா?
அதனை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சடையப்பல் அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து வந்திருக்கின்ற அனைவரையும் சடையப்பர் வந்து வணங்கி கம்பரையும் அவருடைய தந்தையான ஆதித்தரையும் அறிமுகப்படுத்துகின்றார். அதன் பிறகு கம்பர் தன்னுடைய நூலை அரங்கேற்றம் செய்கின்றார். சரிங்களா, நூல் அரங்கேற்றம் நடைபெறுகின்றது. அப்போ அந்த நூல் அரங்கேற்றத்தின் பொழுது என்ன நடக்கும்னாக்கா கம்பர் கவிதைகளை வாசிக்கின்றார். அந்த அவையில் இருக்கின்ற ஒரு புலவர் குணவீர பண்டிதர் என்ன செய்கின்றார், அந்த கவிதைகளுக்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுக்குறார். சரிங்களா, ஒவ்வொரு கவிதையாக விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ அந்த நிகழ்ச்சி அரங்கேற்றத்தோடு முடியும் பொழுது இந்த குணவீர பண்டிதர் தன் மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுருக்காரு, இந்த பெரிய புலவன் இருக்க வேண்டிய ஊர் இது இல்லை, இவன் கண்டிப்பாக சோழனுடைய குலோத்துங்க சோழனின் அரண்மனையில் இருக்க வேண்டியவன், அரசவை புலவனாக இருக்க வேண்டியவன், அவனை அங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை முன்வைக்கிறார். சரிங்களா, அப்போ இது வந்து நம்ம பார்த்த முக்கிய சம்பவங்களில் சில சம்பவங்களாக நாம் பார்க்கின்றோம். ஓகே, இந்த அரங்கேற்றத்தோடு தான் இந்த நாடகம் வந்து ஆரம்பமாகுது. சரி, ஓகே, சரிங்களா. இப்போ மாணவர்களுக்கு தெரிய வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் எழுபது என்ற நூல். சரிங்களா, இப்போ மாணவர்களை யாராச்சும் சொல்லலாம் ஏர் எழுபது என்ற நூல் வந்து எதை பற்றி கம்பர் பாடிய ஒரு நூலாக இருந்தது, யாரை வந்து சிறப்பித்து பாடியிருந்தார் அந்த நூலில், யாருக்கு தெரியும்? கீர்த்திகன் நீங்க முயற்சி செய்யலாம், சொல்லுங்க கீர்த்திகன். ஐயா, உழவர்களை பற்றி அவர் போற்றி பாடியிருந்தார் ஐயா. சரி, சரிங்களா. ஆக கம்பர் வந்து மக்கள் புலவன் என்று சொல்வதற்கும் மக்கள் கவிஞன் என்று சொல்வதற்கும் இதுதான் காரணம். எல்லோரும் அரசர்களையும் இறைவனையும் பாடுகின்ற காலத்தில் இந்த கம்பன் என்ற புலவன் உழவர்களை சிறப்பித்து பாடியிருக்கின்றான். ஓகே, சரிங்களா. சரி, அடுத்து இன்னும் வருவோம் முக்கிய சம்பவங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுந்தூர் என்ற ஊர், இது கம்பருடைய தந்தையினுடைய வீடு இருக்கின்ற இடம், அங்கே தான் கம்பர் பிறந்த ஊர்னு சொல்கிறாங்க திருவள்ளுந்தூர். அங்கே கம்பர் இருக்கின்றார். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனை அதிகாரிகள்லாம் தேடிக்கொண்டு வருகின்றார்கள், கம்பரை அழைத்து செல்வதற்காக வருகின்றார்கள் அரண்மனை அதிகாரிகள். சரிங்களா, அப்போ அரண்மனை அதிகாரிகள் அழைத்து செல்ல கம்பர் என்ன செய்கின்றார், குலோத்துங்கனுடைய அரண்மனையை சென்று சேர்கின்றார். ஓகே, சரிங்களா. அப்போ அங்கு சென்று சேர்ந்த பிறகு கம்பருக்கு இடப்பட்ட பணிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான பணி என்னன்னாக்கா கம்பரையும் கூத்தரையும் அழைத்து குலோத்துங்கன் ராமாயணம் ஏற்றுகின்ற ஒரு பணியை கொடுக்கின்றான். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் பாருங்கள், இந்த ராமாயணம் ஏற்றுகின்ற பணி. அப்போ இடையில் பார்த்தீங்கன்னா இந்த கூத்தருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், கம்பர் ராமாயணம் ஏற்றி கொண்டிருக்கின்றாரா இல்லையான்னு. சரியா, அப்போ வந்து மன்னர் இருக்கும் பொழுது எங்கே நீ எழுதின அந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கம்பர் பாடின பாட்டில் வந்து துமி என்ற ஒரு சொல் வரும். ஓகே, சரிங்களா. அப்போ அந்த துமி என்ற சொல் வழக்கில் இல்லைன்னு சொல்லி கூத்தர் வந்து வாதிடுவார். மாணவர்களுக்கு துமி அப்படின்றா என்ன அர்த்தம் கேட்டு பாருங்களேன், இது மாணவர்கள் யாருக்காச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். யாருக்கு தெரியும் துமி என்றால் என்ன, நான் கேள்வியே முடிக்கலப்பா சுஜனேஸ்வரன். சரி சொல்லுங்க ஐயா. துமி என்றால் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இப்போ ஒரு துளி இருக்கு, துளியினும் சிறிது தான் துமி ஐயா. சரியான, சரியா சொன்னாரு. அதாவது ஒரு துளி நம்ம தண்ணீர் விடுறோம்ல, அந்த துளி கீழே விழுந்து தெரிக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன துளிகள்லாம் வருதுல்ல, அதுதான் துமி. சரிங்களா, அப்போ அந்த காட்சிப்படுத்துகின்றார். அப்போ கம்பர் காட்சிப்படுத்துகின்ற அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த துமி என்ற சொல் வந்தோடனே கூத்தர் சொல்கிறாரு, நீ வழக்கில் இல்லாதெல்லாம் போடுறேன்னு. சரிங்களா, சரி ஓகே. அதாவது இதை வந்து நம்ம வந்து பரிச்சாயத்த முறையில், அதாவது அனுபவபூர்வமாக இந்த வழக்கில் இந்த சொல் இருக்கா என்பதை தெரிந்து கொள்ளலாம்னு மன்னர் என்ன செய்கின்றார், நகர்வளத்திற்கு மூவரையும் இருவரையும் அழைத்து செல்கின்றார். ஓகே, அப்படி போகும் பொழுது ஒரு பெண் வந்து தயிர் கடைகின்ற பெண் வந்து தன்னுடைய பிள்ளைகள் பக்கத்தில் வரும் பொழுது துமி இப்போ தெரித்து விட போகிறது என்று சொன்னதை கேட்டோன்னே கூத்தருக்கு வந்து மனக்கலக்கம் ஆயிடுது. அதாவது இதுவரைக்கும் பெரும் புலவனாக இருந்த எனக்கு இந்த சின்ன சொல் தெரியாமல் போயிருச்சேன்னு. ஏற்படுத்திய ஒரு பெரிய பாதிப்பு என்ன தெரியுங்களா, கம்பர் ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்னேயே தமிழுக்கு ராமாயணத்தை ஒட்டக்கூத்தர் எழுதிவிட்டார். ஆனா அது நமக்கு சேரல. ஏன்னா அவர் என்ன செய்தார், தனது மனக்கசப்பின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் எழுதிய ராமாயணத்தை கிழித்து விடுகின்றார். சரிங்களா, அப்போ எல்லாம் ஓலைச்சுவடியில் தானே எழுதியிருப்பாங்க, எல்லாத்தையும் பிரித்து கிழித்து எரிந்து விட்டார். அந்த நேரத்தில் தான் போயிட்டு கம்பர் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு பகுதியை மட்டும் காப்பாற்றியதாக ஒரு தகவல் இந்த நாடகத்தில் இருக்கின்றது. சரிங்களா, உத்தரகாண்டம் என்ற ஒரு பகுதியை கம்பர் காப்பாற்றியதாக இந்த பகுதி சொல்லப்படுகின்றது. அது மாணவர் தெரியும் ஒரு காண்டம். ஆ சரி,
சரிங்களா? அப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராமாயணம் ஏற்றுகின்ற பணி, அதாவது அங்கே ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு பிறகு கம்பர் குலோத்துங்கனின் அரண்மனையில் உட்கார்ந்து ராமாயணம் எழுதவில்லை. குலோத்துங்கன்ட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறார், அதாவது நான் இங்கே ராமாயணம் எழுதுவதாக இல்லை, நான் திருவண்ணை நல்லூருக்கு போகிறேன் அப்படின்னு. சரிங்களா? அப்போ திருவண்ணை நல்லூர் யார் இருந்த இடம்னு மாணவர்கிட்ட கேட்டு பாருங்களா, யாராச்சும் தேதி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். திருவண்ணை நல்லூர், திருவண்ணை நல்லூர் யார் கம்பருக்கு ஆதரவாக இருந்தது? கிருத்திகன் சொல்லுங்க. சடையப்ப வள்ளல் ஐயா. அந்த ஆரம்பத்தில் கேள்விப்பட்ட பெயர், அதே முதல் காட்சியில் வர அதே மனிதர் தான். ஆமா, கொடைவள்ளல் கம்பருக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பவர். ஓகே ஓகே. அவரும் அவருடைய மனைவி மகேஸ்வரியும் வந்து கம்பருக்கு மிகுந்த ஆதரவாக இருப்பவர்கள், மிக அன்பு செலுத்துகின்றவர்கள். அதனால் கம்பர் என்ன செய்கின்றார், அவர்களை காண்பதற்காகவும் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலின் வீட்டில் இருந்து ராமாயணம் ஏற்றுவதற்காகவும் புறப்பட்டு விடுகின்றார். சரிங்களா? அப்போ என்ன செய்கிறாரு, அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கம்பர் ராமாயணம் உட்கார்ந்த இடத்திலிருந்து அப்படியே அவருடைய வாயிலிருந்து அந்த கவிதை வரிகள் விழுவதும், எழுதுநர்கள் மூவர் உட்கார்ந்து எழுதுவதும், சில இடங்களில் அவர்களால் எழுத முடியாமல் கம்பரே வாங்கி எழுதுகின்ற காட்சிகளும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு உண்மையிலேயே மிக அழகான காட்சிகளாக இருக்கும். அதான் சொன்ன இலக்கியம் இனிமையானதுன்னு சொன்னல, இது போன்ற அழகான காட்சிகளை நாம் மாணவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்பர் ராமாயணம் எழுதி முடிச்சிட்டாரு, அதன் பிறகு நடந்த விஷயம் என்னன்னாக்கா அரங்கேற்றம் தொடர்பான விஷயம். சரிங்களா? அப்போ என்ன செய்கிறாரு, ராமாயண அரங்கேற்றத்தை பற்றி அரண்மனையில் குலோத்துங்கனுக்கு தெரிவிக்கின்றார். சரிங்களா? அப்போ குலோத்துங்கனுக்கு அங்கேயும் ஒரு வருத்தம் தான், ஒன்று ராமாயணம் அரண்மனையில் எழுதலை, இரண்டாவது அரண்மனையில் ராமாயணத்தை அரங்கேற்றமும் செய்யலை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. சரி சார், கண்டிப்பாக அங்கம் ஒன்று வந்து நம்ம தெளி தெளிவாக புரிஞ்சிட்டோம். இப்போ அங்கம் இரண்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக வந்துட்டு கண்டிப்பாக மாணவர்களுக்கும் வந்துட்டு ஒரு சிறிய இடைவேளை தேவைப்படுகிறது. வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் வந்துட்டு ஒரு குட்டி பிரேக் தேவைப்படுது அப்படின்னு நினைக்க, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கலாமா சார்? சந்திக்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். டிடிடிவி கேபிஎம். கவி சக்கரவர்த்தி நாடகம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு அதில் இருக்குது. குறிப்பாக இது வரைக்கும் நம்ம கம்பர் வந்துட்டு ராமாயணத்தை எழுதி அந்த காலகட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்துட்டு குறிப்பாக அங்கம் இரண்டுக்கு நம்ம போக போகிறோம். மாணவர்களும் தயாராக காத்துட்ருக்காங்க, நீங்களும் கண்டிப்பாக தயாராக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற ஆசிரியர் தயாராக காத்துட்ருக்காரான்னு கேட்டுருவோம். ஓகேவா சார்? ஆனால் தயாராக இருக்கேன். அங்கம் ரெண்டுக்கு போகலாம். போகலாம். ஓகே சரி. அகே பாருங்கள் மீண்டும் மாணவர்களே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கம்பர் தில்லைக்கு அந்தணர்களை காண செல்லுதல். கண்டிப்பாக நமக்கு தெரியும், அதாவது அந்த காலத்துலேயும் வந்து அவர் எழுதிய அந்த நூலுக்கு அங்கீகாரம் தேவைப்பட்டது. சரிங்களா? அந்த அங்கீகாரத்தை கொடுப்பவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தில்லைவாழ் அந்தணர்கள். அந்த 3000 பேரையும் சந்தித்து அவர் அந்த ஒப்புதல் கடிதத்தையும் அல்லது அந்த முத்திரையை பெற வேண்டும். ஓகே. பிறகு கம்பர் என்ன செய்கின்றால், திருவரங்கத்தில் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கின்றார். இதான் வந்து நம்ம இந்த கவிச்சக்கரவர்த்தி நாடகத்தில் ஒரு உச்ச பகுதியாக பார்க்கின்றோம். கம்பருடைய இவ்வளோ கால உழைப்பு வந்து அங்கு வெற்றி அடைகின்றது. அப்போ அரங்கேற்ற நேரத்தின் பொழுது தான் அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே அந்திம காலத்தில் இருக்கின்ற ஒட்டக்கூத்தருடைய இறப்பு செய்தி வருகின்றது நாடகத்தில். ஒட்டக்கூத்தர் என்ற பெரும் புலவர் இருந்திருக்காரு, அவர் கம்பருக்கு பொருத்தமான கம்பரோடு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையவர். ஓகே. அவரும் கவி சக்கரவர்த்தி, கம்பரும் கவி சக்கரவர்த்தி. ஆக மாணவர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நாடகத்தில் ரெண்டு கவி சக்கரவர்த்திகள் வராங்க, ஒன்று ஒட்டக்குத்தர், இன்னொன்று கம்பர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அரங்கேற்றத்துக்கு பிறகு கம்பர் பல சிறப்புகளை அடைகின்றார். சரிங்களா? அப்போ கம்பருடைய கதை அப்படி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் அரண்மனையில் கம்பருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பிகாவதி அரசவை புலவனாக இருக்கின்ற ஒரு நிலை. அங்கே நடக்கின்ற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மகள் அமராவதியை அவன் காதலிப்பதை போல ஒரு காட்சி வருகின்றது. ஆக அம்பிகாவதி அமராவதி கதை ஏற்கனவே பழைய படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. இப்போ நாடகத்தில் வருகின்ற அந்த காட்சி பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் இருவரும் வந்து மனவயப்பட்டு அன்பால் இணைகின்ற ஒரு காட்சி. சரிங்களா? ஆனால் இந்த செய்தி குலோத்துங்கனுக்கு தெரிய வந்தவுடன் குலோத்துங்கன் என்ன செய்கின்றான், இருவருக்கும் மரண தண்டனையை கொடுக்கின்றான். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து அந்த பண்பாட்டு ரீதியாக, சரிங்களா, ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு கூறு இங்கே இருக்கணும். சரிங்களா? மகள் அப்படின்னு சொல்லும்போது குலோத்துங்கனுடைய மகள் தான் அமராவதியாக இருக்காங்க. அந்த மகளுக்கே அவர் வந்து மரண தண்டனை விதிக்கிறார். இப்போ மாணவர்கள் கேட்டு பாருங்களேன், ஏன் வந்து அவர்களுடைய காதல் ஈடேறாமல் போயிருக்கலாம், அதுக்கு என்ன காரணமாக இருக்கலான்னு. வாய் வாய், நிறைய பேரோட காதல் போய் முடிய மாட்டேங்குது, ஏன் இவங்க காதலும் போய் முடியல?
சொல்லுங்க யாராவது. மாணவர்கள் யாருக்காவது தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? அம்பிகாபதி அமராவதியின் காதல் ஏன் ஒரு முடிவுக்கு செல்லவில்லை? மாணவர்கள் மன்னன் மகள் அங்கேயும் ஒரு கம்பர் வந்து சாதாரண புலவர் ஆக இரண்டு வெவ்வேறு உலகத்தை சார்ந்தவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நிலை. ஒன்று அரசன் தன்னுடைய கௌரவத்திற்கும் தன்னுடைய நிலைக்கும் ஏற்றவாறு தான் அவன் பார்ப்பான் சரிங்களா. அப்போ அதனால தான் அவர்களுடைய காதல் ஈடேறவில்லை. ஆக இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கிய சம்பவம், இந்த மரண தண்டனைக்கு பிறகு கம்பருக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர் மிகுந்த மன உளைச்சலுக்காக ஆளாகி துறவு வாழ்க்கைக்கு சென்று விடுகின்றார். துறவி ஆகியவர் நாடோடியாக சுற்றித் திரிகின்றார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சடையப்பருடைய மரண செய்தியும் கிடைக்கிது. அது ஒரு பெரிய இடியாயிருச்சு. சடையப்பர் வந்து அவருக்கு ஒரு தந்தையை போல ஆதரவாக இருந்தவர், அவருக்கு எல்லா உதவிகளும் செய்தவர், அவருக்கு அன்பு காட்டியவர், அவர் மீது அன்பு காட்டியவர், அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவர் இல்லாத நேரத்தில் அவருக்கு பெரும் துன்பம் ஆயிடுச்சு. அந்த அங்கம் இரண்டுலேயும் ஒரு நான்கு பேர்கிட்ட இறந்துட்டாங்க. எஸ், அதுதான் அந்த கதையோட சரிவு பகுதியாக பார்க்குறோம். வீழ்ச்சின்னு சொல்கிறோம்ல, அது வீழ்ச்சி, அதாவது அரங்கேற்றத்திற்கு பிறகு நாம் தொடர்ந்து பார்க்கின்ற சம்பவங்கள். அதாவது அந்த கதை மாந்தர்களில் முக்கியமானவர்கள் எல்லாம் கம்பரை விட்டு பிரிகின்ற நிலை சரிங்களா. ஆக வாழ்க்கையில் வந்து சேர்ந்து இருக்கின்ற நிலை ஒன்று இருக்குது, பிரிந்து இருக்கின்ற நிலை இருக்குது சரிங்களா. அப்போ அந்த பிரிவு தான் வந்து பெரும் துன்பத்தை கொடுக்கின்றது. ஆக இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கம்பர் வந்து தன்னுடைய லட்சிய பயணத்தில் எதிர்நோக்கிய போராட்டங்கள், அடுத்தது அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் மாணவர்கள் ஓரளவுக்கு விளங்கி கொள்ள வேண்டும் சரிங்களா. அப்போ இறுதியாக அங்கே மூன்று பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய சம்பவங்கள் சரிங்களா. கம்பர் நாடோடியாக ஆன பிறகு இந்த மாவண்டூர் என்ற ஊரில் கொல்லனின் குடிசையில் வந்து தங்கி இளைப்பாருகின்றார். ஒரு இரவு அப்படியே வராரு வழிபோக்கனா, ஒரு கொல்லனுடைய குடிசை அங்கே உட்கார்றாரு. அந்த கொல்லன் வந்து என்ன செய்கின்றார், அவனை ஒரு பாடல் பாடுறாரு. அப்போ தான் அவனும் நம்புறான் கம்பர் தான் வந்திருக்காருன்னு. ஏன்னா திடீர்னு ஒரு பெரும் புலவர் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாருனாக்க யார் ஏற்றுக்க போகிறான் அது சரிங்களா. அடுத்தது கம்பருடைய இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் அம்பர் மாகாணத்தில் வந்து வஞ்சமகள் நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடாகிறது சரிங்களா. இந்த வஞ்சமகள் நாட்டிய நிகழ்ச்சிக்கும் அந்த கம்பருடைய அந்த கதை வளர்ச்சியில் நம்ம பார்க்கும்போது அரண்மனைக்கு போகின்ற இடத்துலையும் இருக்கின்ற ஒரு தொடர்பு நம்ம இங்கே பார்க்கலாம். அங்கே அரண்மனைக்கு வரும்பொழுது ஒரு நாட்டிய பெண் வந்து நாட்டியம் ஆடும் பொழுது கம்பர் காட்சி விளம்ப கொடுக்குறாரு சரிங்களா. இங்கே வஞ்சமகள் நாட்டிய நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது அந்த சம்பவத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதைப் போல அந்த நடனமணியின் மகள் இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் ஈடுபடுவதாக காட்டியிருக்கின்றார். சார் மாகாணத்தில் அப்படின்ற என்ன இடப்பெயர் சரிங்களா. சரி அடுத்தது பாருங்க. அப்போ நாட்டிய கம்பர் என்ன செய்கின்றார், அந்த நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்புறம் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நாட்டிய பெண்ணை பாராட்டுகின்றார் சரிங்களா. தொடர்ந்து அந்த இரவு நேர பயணத்தில் ஒரு இடத்துல ஒரு கிழவியை பார்க்கின்றார். அந்த வயதான காலத்திலும் சுயமாக உழைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த கிழவியை பாராட்டி கொண்டே போகும் பொழுது தான் இறுதியில் வந்து பாண்டிய நாட்டில் நாட்டரசன் கோட்டையில் ஒரு அரண்மனையில் கம்பர் பாதுகாப்பாக இருக்கின்றார். அங்குதான் அவருடைய உயிர் பிரிகின்றது சரிங்களா. ஆக கவி அந்த தொடக்கம் எங்கே பார்த்தோம், நூல் அரங்கேற்றத்தில் பார்த்தோம், முடிவு கம்பருடைய மரணத்தில் பார்க்கின்றோம். இதுதான் அந்த கதை சுருக்கத்தில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற முக்கிய சம்பவங்களாக இருக்கின்றன சரிங்களா. மாணவர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புதிர் மாதிரி வச்சுருக்கேன். இந்த நான்கு படங்கள் ஐந்து படங்கள் இருக்குது. இந்த ஐந்து படங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இப்பொழுது நாம் பார்த்த அந்த கதை சுருக்கத்தை வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டும் சரிங்களா. முதன்மை கதை பாத்திரமான கம்பரை சார்ந்து வரும் முக்கிய சம்பவங்கள்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்கேன். சரி, அவங்க இப்போ நீங்கள் வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லிட்டீங்க சார். இப்போ மாணவர்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த ஐந்து படங்கள் வந்துட்டு மாணவர்கள்னால பார்க்க முடியுதா? ஐந்து படங்களும் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஐந்து படங்களை வைத்து நீங்களே வந்துட்டு தொகுத்து சொல்ல வேண்டும். எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை, தொகுத்து சொல்ல வேண்டும். யார் சொல்லுவார் சொல்லுங்க. ஓகே யாமினி சொல்லுங்க. யாமினி முதல் புகைப்படம் என்ன இருக்கு? கம்பர் நூல் அரங்கேற்றம் நடைபெறுகிறது. ஓகே, இரண்டாவது புகைப்படம் ஏர் எழுவது அரங்கேறுகிறது. மூன்றாவது புகைப்படம் குலோத்துங்கன் அரண்மனைக்கு செல்கிறார். நான்காவது புகைப்படம் கம்பர் ராமாயணம் ஏற்றுகிறார், இறுதியில் மரணம் அடைகிறார். சரி, இது அப்படியே தொகுத்து வழங்கணும் அப்படின்ற மாதிரினா நீங்க எப்படி சொல்லுவீங்க? கம்பர் நூல் அரங்கேற்றுகிறார்,
ஏர் எழுவது அரங்கேறுகிறது. குலோத்துங்கன் அரண்மனைக்கு கம்பர் செல்கிறார், கம்ப ராமாயணம் ஏற்றுகிறார், இறுதியில் மரணம் அடைகிறார். சரியா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த முதல் படத்தில் வந்து கம்பர் ஏர் எழுபது அரங்கேற்றம், பிறகு குலோத்துங்கனின் அரண்மனை, பிறகு கம்பர் ராமாயணம் ஏற்றுகின்ற பணி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப ராமாயணம் புத்தகம் இருக்குது. இறுதியாக பல போராட்டங்களுக்கு பிறகு கம்பருடைய மரணத்தை பார்க்கின்றோம். சரிங்களா, தெளிவாக மாணவர்கள் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்தது கதை சுருக்கத்துக்கும் கதை பின்னலுக்கும் உள்ள வேறுபாடை பார்த்துட்டு நகருவோம். சரிங்களா, சரி, இரண்டும் வந்து வெவ்வேறு விஷயம்னு இப்போ மாணவர்களுக்கு தெரியணும். இப்போ கதை சுருக்கம் என்பது வேறு, கதை பின்னல் என்பது வேறு. சரிங்களா, அப்போ கதை சுருக்கம்னாக்கா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், அதாவது கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் அங்கம் ஒன்று, அங்கம் இரண்டு, அங்கம் மூன்று ஆகிய மூன்று அங்கங்களில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முக்கிய சம்பவங்களை நம்ம தொகுத்து பேசணும். அது கதை சுருக்கத்தை சார்ந்து வருகின்றது. சரிங்களா, அப்போ கதை பின்னல் என்பது என்னன்னாக்கா, இந்த ஆசிரியர் இந்த கதையை எழுதுவதற்காக ஒரு திட்டத்தை வரைந்து அது எப்படி தொடங்க வேண்டும், அந்த கதை எப்படி வளர வேண்டும், அந்த கதையில் என்ன சிக்கல் வைக்க வேண்டும், எதை உச்சமாக வைக்க வேண்டும், பிறகு அதனுடைய வீழ்ச்சி எப்படி அமைய வேண்டும், முடிவு எப்படி அமைய வேண்டும் என்று ஒரு திட்ட வரைவு வைத்து கொண்டு எழுதுகின்ற ஒரு நிலை. அப்போ இங்கே பார்க்கும்போது தொடக்கம் முதல் இறுதி வரை கதையை திட்டமிடுதல்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ கதை பின்னலை புரிந்து கொண்டால் மாணவர்களுக்கு கதை சுருக்கத்தை எழுதுவதற்கு சுலபமாக இருக்கும் என்பதால் தான் இந்த ரெண்டு பகுதியும் தொட்டு இன்றைக்கி பேசுகிறேன். சரிங்களா, இப்போ கதை சுருக்கம் விளங்கிருச்சுனாக்கா கதை பின்னலில் கதை சுருக்கத்தில் இருக்கின்ற முக்கிய சம்பவங்களை கொண்டு வந்து கதை பின்னலில் எப்படி நம்ம பார்க்கலாம் என்பதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டல் இது. சரி சார், நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க, அது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். சரி, கதை சுருக்கத்துக்கும் கதை பின்னலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டுன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் யாரையாவது சொல்ல முடியுமா? யார் சொல்ல போகிறா பாருங்கள் சார், கேட்கவே இல்லை. திருப்பி ஒரு முறை தெளிவா சொல்லிருங்க சார். ஓகே ஓகே, தேஜஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க தேஜஸ்வரி. கதை சுருக்கம் என்பது வந்து அந்த கதையில வந்து முக்கிய சம்பவங்களை குறிப்பிடுவது. ஓகே, கதை பின்னல், கதை திட்டம், அதாவது தொடக்கம்ல இருந்து முடிவு வரை. ஓகே சார், ஓகே, ஓரளவுக்கு அவங்க விளங்கிக்கிட்டாங்க. சரிங்களா, வாழ்த்துக்கள், சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கதை சுருக்கம் வந்து அதாவது முக்கிய சம்பவங்களை எல்லாம் தொகுத்து சொல்வது, கதை திட்டம் கதை பின்னல் என்பது கதை திட்டத்தை சார்ந்து வருவது. அப்போ கதை பின்னல் அப்படின்றது இல்லை அப்படின்னா இந்த கதையை உருவாக்கவே முடியாது. ஓகே சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அடிப்படையில் வந்து மாணவர்கள் இலக்கணம் படிக்கும் பொழுது எல்லா இலக்கிய நாவலாக இருந்தாலும் சரி நாடகமாக இருந்தாலும் சரி இந்த அடிப்படையில் தான் அந்த கதை பின்னலை பார்க்குறாங்க. சரிங்களா, ஒன்று கதையோட தொடக்கம், கதை எங்கே தொடங்குகின்றது. சரிங்களா, அதற்கான சில சம்பவங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கதையினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை சார்ந்து சில சம்பவங்கள் இருக்கும். அடுத்தது கதையினுடைய சிக்கல், அதன் உள்ளே வந்து சேருகின்ற ஒரு சிக்கல். சரிங்களா, அந்த சிக்கலை சார்ந்து சில சம்பவங்கள் இருக்கும். அடுத்தது கதையின் உச்சம், அதாவது அந்த சிக்கல் வளர்ந்து எப்படி அந்த உச்சத்தை எட்டி பிடிக்கின்றது என்று பார்ப்போம். சரி, அப்போ அதுதான் வந்து உச்சம்னு சொல்லும் பொழுது அங்கே சில சம்பவங்கள், முக்கிய சம்பவங்கள் நடந்திருக்கும். சரிங்களா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உச்சத்திற்கு பிறகு கதை வந்து வீழ்ச்சியை நோக்கி செல்கின்ற ஒரு நிலை. சரிங்களா, காலகட்டத்தில் தான் வந்து கதையில் நிறைய திருப்பங்கள் ஏற்படும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி சொல்லலாம். சரிங்களா, அப்போ கதையில் இடையிடையே திருப்பங்கள் வந்தாலும் அந்த உச்சத்தில் ஏற்படுகின்ற அந்த திருப்பத்தை போல அமையாது. சரிங்களா, இப்போ இப்போ தொடக்கத்தில் பார்த்தோம் கம்பருடைய அறிமுகம் தான் கிடச்சிச்சு, ஆனால் அந்த ராமாயணம் எழுதுகின்ற பணி சிக்கலிருந்து தொடங்கின பிறகு உச்சத்தில் ராமாயணத்தை அவர் அரங்கேற்றம் செய்து விட்டார். சரிங்களா, அப்புறம் சிக்கல் அவிழ்ப்பு, அதன் பிறகு கதையினுடைய முடிவு. ஓகே சரிங்களா, அப்போ நாடகத்தோட முடிவு பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு துன்பியல் முடிவு தான். துன்பியல்னா துன்பமான ஒரு முடிவு வாசகர்களுக்கு. உண்மையாக கம்பரோடு கைகோர்த்து வருகின்ற வாசகர்கள் வந்து இறுதியாக வந்து அந்த கம்பர் வந்து அந்த நாட்டரசன் கோட்டையில் வந்து உயிர் துறக்கின்ற காட்சி வந்து மனதை வருடுகின்ற ஒரு காட்சியாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம் முடிக்கும் பொழுது. சரிங்களா, சரி மாணவர்களே இப்போ பார்ப்போம். சரி, ஒரு சின்ன சாதாரண கேள்வி ஒன்று கொடுத்தா உங்கள்கிட்ட பாருங்களா, இப்போ கதை பின்னலை சார்ந்து ஒரு சின்ன கேள்வியும் நம்ம கொடுக்க முடியும். கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் தொடக்கத்தை எழுதுக அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கொடுத்தா ஒரே வாக்கியத்தில் நீங்கள் எழுதிடலாம், கம்பரின் ஏர் எழுபது அரங்கேற்றம். அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு. இதை விளக்கி விவரித்து எழுதுகன்னு சொன்னால் அதை சார்ந்து நீங்கள் எழுதலாம். அதை சார்ந்து எங்கே நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சிக்கு யார் யார் வந்திருந்தார்கள், யார் ஏற்பாடு செய்திருந்தது. சரிங்களா, பிறகு அந்த நிகழ்ச்சியில் வந்து கம்பருக்கு கிடைத்த சிறப்புகள் என்ன, இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஓகே, அது அந்த அடிப்படையில் இருக்கும். சரி, இப்போ மாணவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்,
சரிங்களா. தொடக்கத்தில் அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு சொன்னாக்கா, அதை சார்ந்து வருகின்ற சில முக்கிய செய்திகள் பாருங்கள் சரிங்களா. அதில் ஒன்று, கம்பரின் ஏறு எழுபது அரங்கேற்றம். அடுத்து இரண்டு, திருவண்ணை நல்லூர் சடையப்ப வல்லரின் வீடு. ஓகே. மூன்று, குணவீர பண்டிதர் பாடல்களுக்கு விளக்கம் கூறுகின்றார். அதை கம்பர் சோழனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லும் தன்னுடைய எண்ணத்தை முன்வைக்கின்றார். இந்த நாலு செய்திகள் வந்து இந்த தொடக்கத்தை விளக்குவதற்கு போதுமான செய்திகள் சரிங்களா. மாணவர்கள் என்ன செய்யலாம், இதை நான்கு செய்தியிலும் விளக்கி அப்படியே ஒரு பத்தியில் எழுதுனா கூட அது சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அப்போ கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் தொடக்கத்தை எழுதுக அப்படின்னு நான் மாணவர்கிட்ட சொன்னாக்கா, மாணவர்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது இந்த நான்கு செய்திகள் சரிங்களா. இது பொருத்தமாக இருக்கும் சரி. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கதையின் வளர்ச்சி. சரி சார், கண்டிப்பாக தொடக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு மாணவர்களுக்கு இந்த நான்கு விஷயத்தை தெள்ள தெளிவாக அவங்க எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய புள்ளிகள் கிடைக்கும். சரி, இப்போ வளர்ச்சி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்களும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன், மாணவர்களும் தயாராக காத்துட்டு இருக்கேன், நீங்களும் தயாராக காத்துட்டு இருக்கேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM. SPM மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ தமிழ் இலக்கியம் எடுத்த மாணவர்கள், குறிப்பாக இந்த பாடத்தை இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. கவி சக்கரவர்த்தி நாடகத்தை தான் நம்ம வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். கதை சுருக்கம், அதுக்கப்புறம் கதை பின்னல் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இடைவெளிக்கு முன்பு கதை சுருக்கம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. கதை பின்னலில் தொடக்கம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்முடைய ஆசிரியர் திரு மணிமாறன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். இப்போ மாணவர்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்க போகிறேன். என்னென்னா, அவர் தொடக்கமில் நீங்கள் வந்து பதில் எழுதும்பொழுது நான்கு முக்கியமான கூறுகள், நான்கு முக்கியமான கருத்துக்கள் இருந்தால் சிறப்பானது அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தார்ல. அதில் ஒரு ஒரு ஆள் எனக்கு ஒன்று சொன்னால் போதும், இந்த தொடக்கத்தில் தேவைப்படும் நான்கு கருத்துக்களில் ஒரு ஒரு கருத்துக்கள் நீங்கள் சொன்னால் போதும். யார் முதல்ல சொல்கிறீங்க? சரி, எனக்கு தெரிஞ்சு ஷாருணி முத கை தூக்கிட்டீங்க. ஷாருணி சொல்லுங்கள். கம்பரின் ஏறு எழுபது அரங்கேற்றம். ஓகே, இது வந்து முதல் கருத்தாக இருக்கு. அடுத்து யார் சொல்ல போற, உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, அடுத்து யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. கீர்த்திகா, நீங்க முதலே சிரிச்சிட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்க பாப்போம். ஐயா, குலோத்துங்க அரசர் வந்து கம்பரை வந்து அரண்மனைக்கு அழைத்து செல்வது. இது ஒரு கருத்து தான், ஆனால் இரண்டாவது கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரியான விஷயம் தான், இது வளர்ச்சியில் வளர்ச்சிக்கு போயிட்டோம். ஓகே, ஸோ தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாமா? அது பயன்படுத்தக்கூடாது, இது தவறான ஒரு பதில் கீர்த்திகன். இது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க. வேற இன்னும் மூன்று இருக்குது தேவைப்படுகிறது. யார் சொல்ல போகிற? சரி சொல்லுங்கள் சுஜினேஸ்வரன். ஐயா, குணவீர பண்டிதர் கம்பருடைய ஏறி எழுவதுக்கு விளக்கம் தருவது சொல்லாமா ஐயா? ஓகே, இதை ஏற்றுக்கொள்ளலாமா சார்? ஓகே, இன்னும் இரண்டு காத்துட்ருக்கு. சொல்லுங்கள், யார் சொல்ல போகிறீங்க? இன்னும் இரண்டு கருத்துக்கள் இருக்குது தொடக்கத்துக்கு தேவைப்படுவது. சொல்லுங்க பரணிதரன். திருவண்ணை நல்லூர் வள்ளல் சடையப்பர் வீட்டில் ஏறு எழுபது அரங்கேற்றம். ஓகே, சரியான பதிலா சார்? சரி. ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. தொடக்கத்துக்கு இது இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் யாருனால சொல்ல முடியும்? சொல்லுங்க ஐயா. குணவீர பண்டிதர் கம்பரை வந்து பாராட்டுவது ஐயா? ஆ, பார்க்கலாம், நம்ம மீண்டும் பார்த்துருவோம். சரி மாணவர்களே, நீங்கள் சொன்ன அந்த கரு தகவல்கள்லாம் இங்கே இருக்கான்னு பாருங்கள். ஒன்று, கம்பரின் ஏறு எழுபது அரங்கேற்றம். இரண்டாவது, சடையப்ப வள்ளலின் வீடு. மூன்றாவது, பாடல்களுக்கு விளக்கம் கொடுப்பது குணவீர பண்டிதர். நான்கு, அரண்மனைக்கு எடுத்து செல்லும் தன்னுடைய எண்ணம் குணவீர பண்டிதர் வெளிப்படுத்துதல். இந்த நான்கு செய்திகளை சுருக்கமாக நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. தொடக்கம்னு எழுதி குறிப்பு வச்சுக்கிங்கன்னா சுலபமாக இருக்கும். சரி, இப்போ அவங்க சொல்கிறப்ப வந்து எல்லாமே வந்து மாறி மாறி இருந்தது. அந்த மாதிரி மாறி மாறி இருந்தால் பிரச்சனையே ஆகுமா? அது அந்த அளவுக்கு பிரச்சனை வரும். ஆனால் முதல்ல முதல் சிக்கல், அந்த சிக்கல் வராமல் இருக்கணும்னாக்கா முதல் சம்பவம் வந்து ஏறு எழுபது அரங்கேற்றம். அதை முதல்ல சொல்லிட்டு மற்றதை வந்து அவர்கள் குறிப்பிடுறதுல எந்த தவறும் வராது. சரி, வளர்ச்சி போகலாம் சார். இப்போ வளர்ச்சிக்கு போவோம் சரிங்களா. இப்போ அங்கேருந்து பார்த்தோமாக்கா, கம்பர் வந்து தன்னுடைய ஊரான திருவெழுந்தூர்லேருந்து அரண்மனைக்கு வருகின்ற காட்சி தான் வளர்ச்சியாக இருக்குது சரிங்களா. அப்போ அரண்மனை அதிகாரிகள் கம்பரை தேடிக்கொண்டு வருகின்றார்கள். அப்போ கம்பரை வந்து குலோத்துங்கனின் அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அரண்மனையில் சோழனும் அடுத்தது ஒட்டக்கூத்தரும் கம்பரை வரவேற்கின்றார்கள். குலோத்துங்கன் கம்பரை அரசவை புலவராக நியமிக்கின்றான். இந்த நான்கு செய்திகள் வேண்டும் சரிங்களா. அப்போ அது கருச்சொல்லாம் நீங்கள் மாணவர்கள் கருச்சொல் ஞாபகம் வச்சுக்கலாம். அரண்மனை அதிகாரிகள் சரிங்களா, அரண்மனை,
அடுத்தது வரவேற்றல், சரியா, அரசவை புலவர். இந்த மாதிரி கருச்சொல்களை மட்டும் மாணவர்கள் எழுதி வச்சுக்கிட்டா கூட மாணவர்களுக்கு சுலபமாக இருக்கும். ஓகே, இது வளர்ச்சியை சார்ந்தது. அடுத்து சிக்கல்னு வருவோம், சரிங்களா? அப்போ கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் உண்மையான எது சிக்கல்னு பார்க்கும் பொழுது அந்த ராமாயணம் ஏற்றுகின்ற பணி தான் அங்கே சிக்கலாக வருது, சரிங்களா? அப்போ அங்கேருந்து தான் கதை வந்து வளர்ச்சி அடைகின்றது, இன்னும் வேகமாக வளர்கின்றது. அந்த போராட்டத்தின் இடையில தான் வந்து பார்க்குறோம். இப்போ குலோத்துங்கனையும் கம்பரையும் வந்து குலோத்துங்கன் என்ன செய்கின்றார், கம்பரையும் கூத்தரையும் அழைத்து ராமாயணத்தை ஏற்றச் சொல்கின்றார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை படித்துவிட்டு தமிழுக்கும் அது போன்ற ஒரு இதிகாசம் வேண்டும் என்ற ஒரு நிலை, சரிங்களா? அதனால் தமிழுக்கு வருகின்றது. அப்போ அந்த பாடலில் நான் முதல்ல சொன்னது போல் அந்த துமி என்ற சொல் வருகின்றது, சரிங்களா? அதில் இருந்து ஒரு சிக்கல், அதாவது அங்கே வந்து பூசல் ஏற்படுகின்றது. கூத்தருக்கும் கம்பருக்கும் ஒரு பூசல், சரிங்களா? ஒரு கருத்து வேறுபாடு. அதாவது என்ன, கம்பர் இருக்குன்றாரு, கூத்தர் இல்லைன்றாரு, சரியா? மன்னர் பார்க்குறாரு, சரி இருக்கா இல்லையான்றத உறுதிப்படுத்துவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேடத்தில் நகர்வளம் போகிறாங்க. அங்கே ஒரு பெண்மணி அந்த சொல்ல பயன்படுத்தின பிறகு கூத்தர் என்ன செய்கின்றார், அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சரிங்களா? மனமுடைந்து போகின்றார். தன் எழுதிய ராமாயணத்தை கிழிக்க கம்பர் அதை தடுத்து உத்தரகாண்டத்தை மீட்டதாக ஒரு வரலாற்று செய்தி அது உள்ளுக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இதுதான் வந்து கதையினுடைய சிக்கல் தொடர்பான செய்திகள். ஆக மாணவர்கள் என்ன செய்யலாம், சில கருச்சொற்களை மட்டும் நினைவுபடுத்தி வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உச்சம். உச்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கம்பர் திருவண்ணை நல்லூருக்கு திரும்புகின்றார், சரிங்களா? அடுத்தது சடையப்ப வில்லில் வீட்டில் ராமாயணத்தை ஏற்றுகின்றார். தில்லைவாழ் அந்தணர்களை சந்தித்து ராமாயணத்திற்கான அங்கீகார முத்திரையை பெறுகின்றார். திருவரங்கத்தில் ராமாயண அரங்கேற்றம் செய்கின்றார், சரிங்களா? அப்போ மாணவர்கள் பார்க்கும்போது இதுதான் உச்சமான பகுதி இந்த கதையில். உச்சம்னு சொன்னால் அங்கே தான் தொடுது. ஆனால் அதை ஒரு பத்தியில் விளக்கி எழுதணும்னு சொல்லும் பொழுது அது ஒரே ஒரு வாக்கியமாக நம்மளால் எழுத முடியாது, சரிங்களா? அதை விவரித்து எழுதக்கூடிய சில செய்திகளை தான் இதில் இணைச்சிருக்கேன், சரியா? மாணவர்கள் அதை விளங்கிக்கணும். சார் இதெல்லாம் உச்சமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உச்சம் இல்லை, இதை விளக்குகின்ற அந்த உச்சத்தை விளக்குகின்ற செய்திகள், சரிங்களா? அரங்கேற்றம் அப்படின்றது தான் வந்துட்டு உச்சம், அதுதான் அந்த கதையினுடைய உச்சப்பகுதி, சரிங்களா? அடுத்தது சிக்கல் அவிழ்ப்பு. இந்த சிக்கல் அவிழ்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாசகர்கள் எதிர்பார்ப்பதை போல ராமாயணத்தில் உயர்ந்த அந்த இந்த நாடகத்தின் உயர்ந்த நிலை வந்து அரங்கேற்றம் முடிஞ்சிச்சு, உச்சம். அதுக்கு பிறகு கதை சரிந்து கொண்டே வருகின்றது, வீழ்ச்சின்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து இடைச்செருகலாக இந்த அம்பிகாவதி அமராவதியோட காதல் வருகின்றது. அதில் அம்பிகாவதி தன்னுடைய மகன் கம்பர் அம்பிகாவதியை இழக்கின்ற ஒரு காட்சி. குலோத்துங்கன் என்ன செய்கின்றான், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய நிலைக்கு வந்து தன்னுடைய மகள் வந்து ஒரு சாதாரண புலவனுடைய மகனை காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருவருக்குமே வந்து மரண தண்டனை கொடுக்கின்றான். கம்பர் எவ்வளோ பேசி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. குலோத்துங்கன் தன்னுடைய அந்த தீர்ப்பிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. அதனால் இருவரும் மரண தண்டனை அனுபவிக்கின்றார்கள். மனமுடைந்த கம்பன் என்ன செய்கின்றார், நாடோடியாக அழைகின்றார். அந்த தருணத்தில் அவருக்கு சடையப்ப வள்ளலின் மரண செய்தியும் மேலும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல அமைகின்றது, சரிங்களா? துன்பத்துக்கு மேலே துன்பம். இப்போ தான் மகனை இழந்தார், அதுக்கு பிறகு ஓரிரு நாட்களில் சடையப்ப வள்ளல் தனக்கு ஆதரவாக இருந்தவரையும் இழந்து விட்டார், சரிங்களா? அடுத்தது முடிவு, சரிங்களா? அப்போ முடிவு பார்க்கும் பொழுது கம்பருடைய முடிவு வந்து இந்த இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு மரணம், சரிங்களா? கம்பருடைய ஆவி பிரிகின்றதுன்னு மாணவர்கள் எழுதிடலாம். ஆனால் ஒரு வாக்கியமாக அது எப்படி எழுதுறது ஒரு பத்தியில்? அப்போ அதுக்கு சில தகவல்கள்லாம் தேவைப்படும். அந்த தகவல்களை சார்ந்து வருவது கம்பர் வந்து என்ன செய்கின்றார், நாடோடியாக தெரிந்தவர் பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு. அங்கே நாட்டரசன் கோட்டை என்ற இடத்துல ஒரு மாளிகையில் வந்து ஓய்வு எடுக்கின்றார். அவருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குது. அவருடைய அந்திம காலத்தை நெருங்கி விட்டார், வயதான காலம், சரியா? பாண்டிய மன்னனுடைய ஆதரவில் இருக்கின்றார். அப்பொழுது அவருடைய மரண காலம் நெருங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அன்பானவர்கள் எல்லாம் அவருடைய மனத்திரையில் வந்து நிழலாடுகின்றார்கள்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னாக்கா அவங்க கண் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு, இறக்க போகிறாரு. அந்த நேரத்தில் அன்பானவர்கள்லாம் நினச்சி பார்க்குறாரு, இந்த உலகத்தில் என்னோடு வாழ்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மணக்கண்ணில் வந்தவர்கள் சடையப்ப வள்ளல், மகேஸ்வரி எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. குலோத்துங்கனையும் நினச்சி பார்க்குறாரு, சரியா? அப்போ இந்த மகேஸ்வரி தெரியுது, மகேஸ்வரி வந்து இந்த சடையப்ப வள்ளலினுடைய மனைவி. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ அவர் அந்த வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த பெண்மணி வந்து அந்த அம்மா இவரை நன்கு உபசரிப்பதால் வந்து தன்னுடைய தாயை பார்ப்பதை போலவே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார், சரிங்களா? அடுத்து இறுதியாக அவருடைய ஆவி பிரியும் பொழுதே வெண்பா ஒன்றை பாடுகின்றார். வெண்பானா உங்களுக்கு தெரியும், நாலு வரிகளை கொண்ட ஒரு கவிதை பாடுறாரு. அதுவும் சடையப்ப வள்ளல் வீட்டில் பாடிய அதே ஒரு பாடல் மீண்டும் வருகின்றது,
சரியா? அந்த அம்மா எப்படி இவரை உபசரித்தாரோ அந்த அந்த வரிகள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய ஆவி பிரிந்து அவர் உயிர் நீக்கின்றார். சரிங்களா? அப்போ முடிவு வந்து கம்பருடைய மரணத்தோடு முடிகின்றது. சரி, இப்போ மாணவர்கள் வந்து அடுத்து இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்துட்டோமே, இது தொடர்பான எதுவும் கேள்வி வருமா? அப்படியே வந்துச்சுனாக்கா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தாராளமாக கேட்கலாம். கதை சுருக்கத்தை எழுதுகன்னு கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கவிச்சக்கரவர்த்தி நாடகத்தின் கதை பின்னலை விளக்கி எழுதுகன்னு கேட்கலாம் தாராளமாக. அப்போ மாணவர்கள் விடை எழுதுகின்ற முறையை, இவ்வளோ தகவல் தெரிந்த மாணவர்களுக்கு அந்த விடை எழுதுகின்ற முறையும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கவிச்சக்கரவர்த்தி நாடகத்தின் கதை பின்னலை விளக்கி எழுதுக, அதனுடைய விடை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன சட்டகம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே ஓகே, 300 கண்டிப்பாக இருக்கணும். அதன் பிறகு 1வது கருத்தாக தொடக்கத்தை பற்றி பேசணும். தொடக்கம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் கருத்து. அடுத்து 2வது கருத்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. ஓகே. 3வது கருத்து சிக்கல். 4வது கருத்து உச்சம். 5வது கருத்து சிக்கல் அவிழ்ப்பு. 6வது கருத்து முடிவு. இது கருத்து வகையில் பார்த்துட்டோம். அப்போ முன்னுரை முடிவுரை என்பது ரெண்டு தனியான கூறுகள். முடிவு முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். முன்னுரை என்பது பொதுவாக கவி சக்கரவர்த்தி நாடகத்தை பற்றிய ஒரு அறிமுகம், அதனை எழுத்தாளரை பற்றிய அறிமுகம். அடுத்தது 2வது இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கருப்பொருளை பற்றி அதில் பேசியிருக்கணும் முன்னுரையில். இதெல்லாம் ஒரு அறிமுகம்னு சொல்கிறோம். அடுத்தது முடிவுரை பார்த்திங்கனாக்கா ஒட்டுமொத்த மதிப்பீடாக இருக்கணும். மாணவர்கள் சொந்தமாக இந்த கவி சக்கரவர்த்தி நாடகத்தை படித்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த படிப்பினை, அவர்களுக்கு ஏற்பட்ட உணர்வு, இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது கேள்வியோடு தொடர்பு படுத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா கதை பின்னல் அப்படின்னாக்கா எந்த அளவிற்கு இந்த கவி சக்கரவர்த்தி நாடகம் திட்டமிட்டு எழுதப்பட்ட ஒரு நாடகம் என்பதை மாணவர்கள் நிரூபிக்கின்ற பகுதியாக அது அமையணும். ஓகே சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். ஒரு மாதிரி முன்னுரை கொடுத்துருக்கேன். ஒரு என்னுடைய மாணவர்கள் 6 இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து அந்த தேர்வு நேரத்தில் அந்த கேள்வியை பார்த்துட்டாங்க. அவங்க அந்த முன்னுரை எழுதணும், அது யோசிக்கிறாங்க எப்படி எழுதலான்னு. அதுக்கு ஒரு வழிகாட்டு. ஓகே. தமிழ்கூறு நல்லுலகில் சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவரான கு அழகிரிசாமியின் கைவண்ணத்தில் உருவான படைப்பே கவி சக்கரவர்த்தி நாடகமாகும். இந்நாடகம் கம்பரின் தனித்துவமும் கவித்துவமும் என்ற கருப்பொருளை ஒட்டி எழுதப்பட்டுள்ளது. இந்நாடகத்தின் கதை பின்னல் நன்கு திட்டமிட்டு எழுதப்பட்டுள்ளதை இந்நாடகத்தை ஆராயுங்கள் அறிய முடிகிறது. பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான செய்தி பார்த்தீங்கன்னா, ஒன்று எழுத்தாளர் கு அழகிரிசாமி, அவரை பற்றி சொல்லிட்டோம். 2வது நாடகத்தினுடைய கருப்பொருள் கம்பரின் தனித்துவமும் கவித்துவமும். சரிங்களா? 3வது தகவல் கேள்வியை எட்டி பிடித்தல், கதை பின்னல் அப்படின்ற ஒரு செய்தியை கொண்டு வந்துச்சிட்டேன். சரிங்களா? அப்போ என்னுடைய மாணவர்கள் படைப்பை நான் திருத்தும் பொழுது எனக்கு தேவையான 3 செய்தி அங்கே பார்த்துட்டேன். சரிங்களா? அப்போ இதுக்கு எவ்வளோ புள்ளி நான் கொடுக்கணுமோ அந்த புள்ளியை கரெக்டாக கொடுத்துருவேன். ஓகே ஓகே சரிங்களா? இது ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இப்போ அடுத்தது தொடக்கம். இன்னொரு தொடக்கம், அதாவது முதல் கருத்து இந்த மாணவன் எழுதணும்னு நினைக்கிறான். இந்த மாணவருக்கு ஏற்கனவே நம்ம சில செய்திகள்லாம் கொடுத்துட்டோம். அவங்கள்ட்ட முதல்ல நம்ம பார்த்தோம் தொடக்கம் என்னென்ன முக்கிய சம்பவங்கள்னு. அப்போ அங்கேருந்து இங்கே எடுக்கிறோம் அதை. சரிங்களா? அப்போ கவி சக்கரவர்த்தி நாடகம் கம்பரின் 770 என்ற முதல் நூலின் வெளியீட்டோடு தொடங்குகின்றது. உழவர்களையும் உழவு தொழிலையும் போற்றும் உயரிய பிரபந்தமான இந்நூல் திருவண்ணை நல்லூரில் உள்ள சடையப்ப வள்ளலின் வீட்டில் அரங்கேற்றம் காண்கிறது. சபை கூடியிருக்க அலங்கரிக்கப்பட்ட மேடையிலிருந்து கம்பர் பாடல்களை பாடுகின்றார். அப்பாடல்களுக்கு குணவீர பண்டிதர் விளக்கம் கொடுக்கின்றார். நூல் அரங்கேற்றத்திற்கு பிறகு கம்பரின் பெருமையை சோழனின் அரசவைக்கு எட்டச் செய்வதாக தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்துகின்றார் குணவீர பண்டிதர். சரிங்களா? அப்போ இது விளங்கியிருக்கணும் மாணவர்களுக்கு. அடுத்தது தொடர்ந்து விடை எழுதும் பொழுது அடுத்தடுத்த பகுதியெலாம் நான் சொல்லலை. வளர்ச்சி ஒரு கருத்து, சிக்கல் ஒரு கருத்து, இது எல்லாத்தையும் மாணவர்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, முடிவு. ஓகே, அப்போ இது வந்து உங்களுடைய முடிவாக அமைய வேண்டும் மாணவர்களே. சரி சார், கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்ல வர்றது தெல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டு பார்க்குறப்ப, திருப்பி உங்களை சந்திக்கிறப்ப மாணவர்களுக்கு இன்னும் தெல்ல தெளிவாக நீங்கள் படித்து கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா சார்? சரி மாணவர்களே, எல்லாருமே தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இன்றைக்கி நாங்கள் படித்தது? ஆமாவா இல்லையா? புரிஞ்சதுலையா? புரிஞ்சதா? ஓகே, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வந்துட்டு வந்தது அப்படின்னா உங்களால் செய்ய முடியுமா? முடியும் ஐயா. முடியும் ஐயா. சரி சார், ஃபைனலாக மாணவர்களுக்கு ஃபைனல் டச்சாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மாணவர்கள் கண்டிப்பாக கவி சக்கரவர்த்தி நாடகத்தை ஒரு முறை வாசித்து விட வேண்டும். ஓகே. அதன் பிறகு கடந்த ஆண்டு கேள்வித்தாட்களை எடுத்து இதுவரை வந்த கேள்விகளையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து இன்னும் வராத கேள்விகளுக்கு அவர்கள் விடை எழுதுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே
சரி சார், இன்றைக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு நம்முடைய கவிச்சக்கரவர்த்தி நாடகத்தை பற்றி சுருக்கமாக இருந்தாலும் சரி பின்னலாக இருந்தாலும் சரி தெளிவாக எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். சரி, இன்றைக்கு பங்கெடுத்துக்கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லியே ஆகணும். டத்து முகமது சைட் இடைநிலைப்பள்ளி சிரம நெகிரி செமினாரில் இருக்கிற இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியை தெல்ல தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இதை பற்றி கேள்வி கேட்டால் என்னால் 100% கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்து படித்துக்கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு பயனான ஒரு நிகழ்ச்சியாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு நல்லாவே இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், நன்றி, வணக்கம். வணக்கம், நான் வளர்மதி வேலாயுதம். என் மகள் ஐஸ்வர்யா டாக்டர் முகமது சைட் நீலாய் இடைநிலைப் பள்ளியின் இலக்கிய மாணவி. அவரின் ஆசிரியர் திரு மணிமாறன் கோவிந்தராஜ் அவர்கள். அவரின் போதிப்பினால் மிக சிறப்பாக இலக்கிய பாடத்தை பயின்று வருகிறார். இவ்வாண்டு இப்பாடத்தில் அவர் சிறப்பாக தேர்ச்சி பெற மிகவும் எதிர்பார்க்கின்றேன். வணக்கம். வணக்கம், நான் கோவல நங்கமுத்து, டத்து முகமது சைட் பள்ளி மாணவியான தேஜீஸ்வரியின் தந்தை. என் மகள் எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் இலக்கிய பாடத்தை சிறப்பாக கற்று வருகிறார். அவர் பாடத்தில் சிறந்த தேர்ச்சி பெறுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறேன். நன்றி.